ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எம்எஸ்வரில் பில் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌன்னை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களே கன்வீன்ஸாக ரிசீவ் ஆகிட்ருக்கோம் இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது பேஜ் லே அவுட் டேபில் க்ளிக் பண்ணுங்கள் அதில் மார்ஜின்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க அதில் நேரோ அப்படின்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் நீங்கள் இன்சர்ட் ஆப் போங்க அதில் டேபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க அதில் இன்சர்ட் டேபிள் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிடுங்க அதில் டேபிள் சைஸில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஃபோர் அப்படின்னு கொடுங்க நம்பர் ஆஃப் ரோஸ் டென்னுன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு டேபிள் இன்சர்ட் ஆகிடும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க நீங்கள் இந்த டேபிள் இன்சர்ட் பண்ணதும் இங்கே டிசைன் அப்படின்னு ஒரு டேப் இங்கே எனேபிள் ஆகிடும் நெக்ஸ்ட் நாம் பண்ணப் போகிறது இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இந்த லைனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வரேன் அப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த ரோவோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும் ஃபர்ஸ்ட் ரோவோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நாம் பண்ண போகிற விஷயம் இந்த டிசைன் டேப்பில் எரேசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி இவ்வளோத்தையும் எரேஸ் பண்ணுறோம் இவ்வளோத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டா போதும் அப்படியே எரேஸ் ஆகிடும் திரும்ப நீங்கள் இரேசர் டேப்பில் கிளிக் பண்ணுங்கள் ஐ மீன் இரேசர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிடுங்க நார்மல் ஆகிடும் இந்த பாயிண்ட்டு இப்போ நாம் டைப் பண்ணுறோம் டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்து இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி ஹோம் டேப் போய் சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்குறேன் இதோட கீ கண்ட்ரோல் இ இந்த சென்டர் அலைன்மெண்ட்டில் டி இந்த ரூலரில் த்ரீ பாயிண்ட் ஃபோருக்கு நேராக இருக்குது அதை நீங்கள் கவனிச்சுங்க இப்போ இந்த ஈ பக்கத்தில் கல்சரை வைக்கிறேன் வச்சுட்டு ஸ்பேஸ் பார் கீ கொடுக்குறேன் ஸ்பேஸ் பார் கீ கொடுத்து நீங்கள் இந்த இன்சர்ஷன் பாயிண்ட் இந்த கர்சரை நீங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க ஓகே சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இதில் நீங்கள் எம்ஓபி அப்படின்னு டைப் பண்ணிடுங்க எம்ஓபி மீன்ஸ் மொபைல் காலம் கொடுங்க நீங்கள் மொபைல் நம்பர் அப்படின்னு வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே இதில் நான் நம்பர் கொடுக்குறேன் சும்மா ஒரு நம்பரை கொடுக்குறேன் ஓகே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் ஓகே டென் டிஜிட்ஸ் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்குல்ல இந்த டீ பக்கத்தில் கட்சரை வைங்க வச்சுட்டு ஸ்பேஸ் பார்க்கி கொடுங்க ஓகே இது கொடுத்துட்டே வாங்க கொடுத்துட்டு வரும்போது இந்த த்ரீ பாயிண்ட் ஃபோருக்கு பக்கத்தில் இந்த டீ வரது வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும் ஓகேவா பொருளாக வந்துருச்சு அப்படி வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த எம் பக்கத்தில் கட்ஸுறை வைங்க கட்ஸ்ரை வச்சுட்டு ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் கொடுங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த டீ பக்கத்துலேயும் ஸ்பேஸ் பார்க் கீ வச்சு ஐ மீன் கட்ஸரை வச்சிட்டு நீங்கள் ஸ்பேஸ் பார்க் கீ கொடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும் கரெக்டாக உங்களுக்கு சென்டருக்கு வந்துடும் இப்போ கரெக்டாக வந்துடுச்சு நெக்ஸ்ட் நாம் பண்ணுறது இந்த எயிட் பக்கத்தில் கட்ஸ்ரை வைக்கிறேன் வச்சுட்டு ஏன்ற கீ கொடுத்துட்றேன் நான் கம்பெனி நேம் டைப் பண்ணுறேன் நீங்கள் கம்பெனி நெய்மோ இல்லை ஷாப் நெய்மோ நீங்கள் கொடுக்கலாம் நான் இங்கே ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் நெய்மா கொடுத்துருக்குறேன் எது மொபைல் ஷாப்புன்னா நீங்கள் மொபைல் ஷாப்போட நெய்ம் கொடுக்கலாம் கியூடெக் இன்ஃபோ கம்ப்யூட்டர்ஸ் நெக்ஸ்ட் என்றர் கொடுத்து அட்ரஸ் கொடுக்குறேன் எம்ஜிஆர் நகர் செனாய் சிக்ஸ் ஜீரோ 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 ஒன் என்றர் கொடுக்குறேன் ஓகே டீல்ஸின் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்க்டாப் லேப்டாப் அண்ட் அசஸரிஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் இந்த லைனில் ஓகே நெக்ஸ்ட் நாமோ இதோட ஃபான் ஸ்டைல் ஃபான் சைஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம் க்யூடக் இன்ஃபோ கம்ப்யூட்டர்ஸ் அதை செலக்ட் பண்ணுறேன் அதோடய ஃபான் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்குறேன் இப்போது போல்ட் பண்ணுறேன் தென் ஃபான் ஸ்டைலை ஏரியா பிளாக்கு சேஞ்ச் பண்ணுறேன் தென் அட்ரஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதோட ஃபோன் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஃபோர்டீனுக்கு கொடுத்துருக்குறேன் ஓகே நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோன்னா நாம் சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லோகோ கம்பெனி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல அதோட லோகோவை நாமோ இங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இன்சர்ட் ஆப் போங்க அதில் ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கும் இதில் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம் நான் ஓவர் ஷேப் எடுக்கிறேன் எடுத்து இந்த ஷேப்பை இங்கே நான் ட்ரா பண்ணுறேன் ஓகே ட்ரா பண்ணிட்டேன் அதை அப்படியே தூக்கி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் இந்த இங்கே மேலே கொண்டு வரேன் கொண்டு வரும்போது இந்த பாயிண்டர் பக்கத்தில் ப்ளஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன்னா சேம் ஷேப்பை நாம் இன்னொன்று எடுக்க முடியும் திரும்ப கண்ட்ரோல் இருந்து ஹேண்ட் எடுத்துடுறேன் திரும்பவும் பாயிண்ட்ரை மேலே கொண்டு வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிடுறேன் இப்போ திரும்பவும் அதோட ஒரு காப்பி எடுக்கிறேன் திரும்ப நான் ஃபர்ஸ்ட்டு ஷேப் இருக்குல்ல அதில் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மேட் டேப் இதில் போகிறேன் அதில் ஷேப் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் க்ளிக் பண்ணிடுறேன் அதில் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நான் இங்கே ஆல்ரெடி லோகோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம டெல்லோடது இன்சர்ட் பண்ணுவோம் இன்சர்ட் கொடுக்குறேன் கொடுத்தது இங்கே வந்துருச்சு பாருங்கள் திரும்ப இந்த ஷேப்பை கிளிக் பண்ணுறேன் ஷேஃபில் பிக்சர் ஹெச்பியோட தான் இன்சர்ட் பண்ணுறேன் தென் இந்த ஷேப்பை கிளிக் பண்ணுறேன் ஷேஃபில் பிக்சர் லெனோவா திரும்ப இன்னும் ஒன்று ரெண்டு ஷேப் நாம் கொடுக்க போகிறோம் என் ஷேப்ஸில் போய் இந்த ஷேப் நான் எடுக்கிறேன் தேட் மீன்ஸ் ரெக்டாங்கிள் இதில் ட்ரா பண்ணுறேன் ஒன் டூ ஓகே கண்ட்ரோல் கொடுக்கணும் நான் ஷிஃப்ட் கொடுத்துட்டேன் ஓகே ஃபைன் திரும்ப இதை கிளிக் பண்ணுறேன் ஷேப் ஃபில் பிக்சர் அதில் அசூஸோடதை இன்சர்ட் கொடுக்குறேன் ஓகே தன் இதை கிளிக் பண்ணுறேன் ஷேப் ஃபில் பிக்சர் அதில் ஏசர் இன்சர்ட் கொடுக்குறேன் இன்னொரு ஓவல் ஷேப் எடுத்துக்கிறேன் இங்கே ட்ரா பண்ணுறேன் ஓகே ட்ரா பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் ஷேப் ஃபில்ல பிக்சர் அதில் ஆப்பிளோட லோகோ இன்சர்ட் பண்ணிட்டேன் ஓகே ரொம்ப சிம்பிள் தாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட பார்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம் நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஆரோக்கியும் யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று க்ளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டுக்கையே ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா லோகோவையும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபார்மேட்டில் ஷேப் அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க அதில் நோ அவுட்லைன் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ நீங்கள் உங்கள் கீபோர்டில் ஆரோக்கியம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் சென்டர் பண்ணிக்கலாம் கரெக்டான பொசிஷனுக்கு கொண்டு வந்துக்கலாம் ஓகே அவ்வளோதாங்க இப்போ நம்ம லோகோஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டோம் இதோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுனாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் விஷயங்க ஓகே அட்ஜஸ்ட் பண்ணனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஓகே தாங்க விஷயம் நெக்ஸ்ட் நாமோ இந்த லைனை கொஞ்சம் மேலே கொண்டு வருவோம் ஓகே மேலே கொண்டு வந்துட்டோம் இந்த லைனில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடுறேன் டிசைன் டேபில் கிளிக் பண்ணுறேன் எரேசரில் கிளிக் பண்ணுறேன் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிடுறேன் திரும்பும் எரேசரில் கிளிக் பண்ணுறேன் கட் இதில் வச்சுட்றேன் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே தென் டாட் போட்டுகிட்டே போகிறேன் ஓகே நம்பர் என்டர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் தென் ஸ்பேஸ் பார்க்கியை கொடுத்துட்டே வாங்க கட் ரைட்டில் வரது வரைக்கும் ஸ்பேஸ் பார்க்கியை கொடுத்துட்டு வாங்க ரைட்டில் நாமும் டேட் என்டர் பண்ண போகிறோம் ஓகே டிஏடி இதில் டாட் போட்டு விட்ருங்க ஓகே கீபோர்டில் என்ட்ரு கொடுங்க கஸ்டமர்ஸ் நெய்ம் அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க கஸ்டமர்ஸ் நெய் எம் ஸ்லாஷ் டாட் போட்டுகிட்டே போங்க ஓகே அப்படி டாட் கொடுத்துட்டே வாங்க கண்டினியூஸாக கொடுத்துட்டு என்ற கொடுங்க என்ற கொடுத்துட்டு இதில் அட்ரெஸ் அப்படின்னு கொடுத்துருங்க அட்ரஸ் அட்ரஸ்ன்னு கொடுத்து டாட் கொடுத்துட்டே போங்க கொஞ்சம் டைம் எடுக்க நமக்கு அந்த டாட் கொடுக்குறதுக்கு டாட் போடுங்க அப்படியே அப்படி கொடுத்து கொடுத்துக்கீலாம் வாங்க இங்கே கொஞ்சம் தூரம் டாட் போடுங்க அட்ரஸ் போடுறதுக்கான ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் தான் நம்ம டாட் போடுறோம் தென் இதில் மொபைல் அப்படின்னு கொடுத்துருங்க ஓகே அதனால் பின் அப்படின்னு கொடுக்கலாம் பின்னு கொடுங்க தென் மறுபடியும் டாட் போடுங்க தென் இதில் எம்ஓபி மொபைல் நம்பர் டாட் போட்டு விட்டுருங்க ஓகே இப்போது இவ்வளோ செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப் உங்க அதில் லைன் ஸ்பேஸிங்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் டூ கொடுத்து விட்ருங்க ஓகேவா கரெக்டாக வந்திருக்கா நமக்கு இங்கே ஒரு காலம் கூட தேவைப்படுது அது எப்படி கொண்டு வர போகிறோன்னா டிசைன் டேப் போகிறோம் அதில் ட்ரா டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் ட்ரா பண்ணுறேன் ட்ரா பண்ணிட்டேன்னா இங்கே எனக்கு ஒரு காலம் கூட கிடச்சிரும் திரும்ப இதில் க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் எனக்கு சீரியல் நம்பர் காலமோடு விடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஓகே சீரியல் நம்பர் செகண்ட் ஒன்று எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும் ஏன்னா பர்டிகுலர்ஸ் கொடுப்போம் இதில் என்ட்ரு பண்ணிடுவோம் எஸ்ஐ நம்பர் ஓகே தென் இதில் பர்டிகுலர்ஸ் இதில் குவாண்டிட்டி கியூடிஒய் அப்படின்னு கொடுக்குறேன் க்யூடிஒய் இதில் ரேட் தென் இதில் அமௌண்ட் ஓகே இதையும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே அமௌண்ட் ரைட் காலம் தென் குவான்டிட்டி ஓகே போதுமா இப்போ இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி ஹோம் டேப் போய் சென்ட்ரு கொடுத்துட்றேன் கண்ட்ரோல் இ கொடுத்து நீங்கள் சென்ட்ரு கொடுத்துக்கலாம் கண்ட்ரோல் பி கொடுத்தனா இதை போல்ட் பண்ணிடுறேன் இந்த லைனில் க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன் நெக்ஸ்ட் நாம் பண்ண போகிறது டிசைன் டேப்பில் கிளிக் பண்ணுறோம் எரைஸ்டூலில் க்ளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இருக்குல்லங்க இவ்வளோத்தையும் நம்ம செலக்ட் பண்ணணும் தட் மீன்ஸ் டூ ரோஸ் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிடணும் ஓகே நமக்கு இந்த ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த நிதில் க்ளிக் பண்ணிடுங்க இந்த நிதிலையும் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இவ்வளோத்தையும் கிளிக் பண்ணி எரைஸ் பண்ணிடுங்க ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்களா இவ்வளோ விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணணும் நெக்ஸ்ட் நீங்கள் இந்த எரேசரில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கட்சரை வச்சுருங்க கட்ஸ் கட்சரை வச்சுட்டு அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க இன் வேர்ட்ஸ் தென் டாட் போட்டுகிட்டே போங்க கடைசி வரைக்கும் டாட் வந்ததும் ஏன்று கொடுங்க இதுலேயும் டாட்ஸ் போட்டுகிட்டே போங்க ஓகே டாட்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த லைனை கொஞ்சம் கீழே எடுத்து விட்டுருங்க ஓகே புரிஞ்சிட்டிங்களா ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த லைனை கொஞ்சம் மேலே ஆக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் போங்க ஹோமில் போய் லைன் ஸ்பேஸிங் இருக்குல்ல அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இதில் டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன் இதில் டோட்டல் அப்படின்னு கொடுத்துட்றேன் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செல் அலைன்மெண்ட் போகிறேன் அதில் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்றேன் கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் பண்ணிடுறேன் ஓகே இன்னொரு விஷயத்த நீங்கள் ஞாபகத்தில் விஷயங்க இதில் பர்ட்டிகுலர்ஸ்ன்னு கொடுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம் அப்புறம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பர்டிகுலர்ஸ்லையே எஸ்டிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எல்லாம் என்டர் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க அதனால தான் நாம் இதில் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டின்னு எல்லாம் போட்டு கொண்டு வருவாங்க ஒவ்வொரு பில்லும் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் இருக்கும் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா இதில் கடைசி வச்சிடுறேன் இதில் நோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதில் கண்டிஷன்ஸ் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம் நான் நோட் அப்படின்னு கொடுக்குறேன் பேமெண்ட் டேஸ் டியூ வித்தின் செவன் டேஸ் அப்படின்னு கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எப்படி கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் நான் என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் கஸ்டமர் சிக்னேச்சர் கஸ்டமர் சிக்னேச்சர் ஓகே தென் அப்படியே ஸ்பேஸ் பார்க்கி கொடுத்துட்டே பார் கொடுத்துட்டு வந்து ரைட்டில் வந்ததும் அதில் நீங்கள் ஆதரைஸ்ட் சிக்னேட்ரி அப்படின்னு கொடுக்கலாம் ஆதரைஸ்ட் சிக்னேட்டரி மேலே நீங்கள் உங்கள் ஷாப் நேம் ஒரு கம்பெனி நேம் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இன்சர்ட் போகிறேன் ஷேப்ஸில் கிளிக் பண்ணுறேன் இந்த ஷேப் எடுத்துக்கிறேன் ஓகே ட்ராக் பண்ணிவிட்டேன் இது ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஃபார் க்யூடெக் இன்ஃபோ கம்ப்யூட்டர்ஸ் க்யூடெக் இன்ஃபோ கம்ப்யூட்டர்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் செக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷேப் ஃபில்லப் போய் சாரி ஷேப் அவுட்லைனில் போய் நோ அவுட்லைன் கொடுத்துட்றேன் அப்போ உங்களுக்கு அந்த லைன் எங்கள் விசிபிளாக இருக்காது ஓகேவா இவ்வளோ தான் விஷயம் நீங்கள் சைன் பண்ணிக்க வேண்டியதான் பாக்கி எல்லாம் தானே அப்படின்னு செக் பண்ணிங்க ஓகேவா இது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபைன் அவ்வளோதான் விஷயம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நாம் இன்னும் ஒரு விஷயம் கூட இங்கே பண்ண போகிறோம் இன்சர்ட்டில் போய் ஷேப்ஸ் எடுக்கிறோம் அதில் ஓவல் ஷேப் எடுக்கிறேன் இதில் ஜஸ்ட் ட்ரா பண்ணுறேன் தென் ஃபார்மேட்டில் ஷேப் ஃபில்ல போய் பிக்சர் எடுக்கிறேன் அதில் நம்ம லோகோ கொடுக்க போகிறோம் இந்த லோகோ நான் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன் இன்சர்ட் பண்ணது இங்கே லோகோ வந்துருச்சு இப்போது ஷேப் அவுட்லைனில் போய் நோ அவுட்லைன் கொடுத்துட்றேன் இவ்வளோ தான் எவ்வளோ ஈஸியாக நாமோ ஒரு பில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்